ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கொடுக்குற மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் வந்து ஆட்டோ அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும். நான் வந்து இப்போ 101 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து எப்படி பார்க்குன்றது எக்ஸலில் வந்து அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் போயிட்டு கஸ்டம் ஷார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறது வந்து நேம் வந்து ஷார்ட் பண்ணணுமா இல்லை மார்க்ஸ் வந்து ஷார்ட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ மார்க் ஷார்ட் பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட்டாக லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டாக அப்படின்னு கேட்குது. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு 78 கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஷார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாமல் நீங்கள் டீஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் மார்க்ஸ் டைப் பண்ணிடுங்க. நேம் யார் யார் நேம் இருக்கோ மார்க்ஸ் டைப் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ரேங்க் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபார்முலா கொடுக்கணும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு RANK அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு எந்த ரேங்க் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த ரேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு உங்களுக்கு டோட்டலாக எதில் வந்து அது டீவியேஷன் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். டோட்டல் மார்க்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F4 கொடுங்க. F4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிளாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டாலர் சிம்பிளாக சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். நார்மலாக இருந்தது அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ கமா கொடுத்துட்டு நீங்கள் டிசெண்டிங் ஆகணும் அப்படின்னா 0 கொடுங்க, அசெண்டிங் ஆகணும் அப்படின்னா 1 கொடுங்க. நான் டிசெண்டிங்குக்கு 0 கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் 7 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் கொடுத்துரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் கொடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் எதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ரேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் 125 கொடுக்குறேன். ஸோ ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ரேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நேம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மார்க்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரேங்க் 1, 2 இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணிவிட்டு, ஸோ இதை ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 வரைக்கும் வந்துடும். ஸோ இப்போ அது டிஃபால்ட்டாக அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் கொடுத்துட்டு வி லுக் அப் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ரேங்க் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு எந்த காலமில் இருக்கிறத வந்து அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இந்த காலமில் இருக்கிறத அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த காலம் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வந்து F4 கொடுங்க. F4 கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டாலர் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ட்ராக் அண்ட் ட்ராஃப்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். ஸோ இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராஃப்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வராது. ஸோ அதுக்கடுத்து கமா கொடுத்துட்டு அதுக்கடுத்து எந்த காலமில் இருக்கிறது வேணும், அதாவது இது வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3. ஸோ இந்த காலமில் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் காலம் 2 வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து இது வந்து காலம் 2 கொடுங்க. கமா கொடுத்துட்டு இப்போ வந்து அசெண்டிங்காக டிசெண்டிங்காக அப்படிங்கிறது கொடுங்க. 0 கொடுங்க, டிசெண்டிங் அப்படின்னா 0 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராஃப்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் நேம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதே போல் தான் மார்க்ஸுக்கும் ஃபார்முலா அதே போல் தான் வந்து வரும். ஈக்குவல் கொடுத்துட்டு வி லுக் அப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ ஃபஸ்ட் ரேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு, ஸோ இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இதில் தான் நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ B2D8 அப்படின்னு தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் F4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிளில் வந்து வந்துடும். ஸோ இது கமா கொடுத்துட்டு இதில் வந்து 1, 2, 3 மூணாவது காலமில் இருக்கிற மார்க்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால 3 அப்படின்னு கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்குறோம். 0 கொடுக்குறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ரஜினி 125 வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி 125 இங்கே இருக்குது.
ஸோ இதை வந்து நீங்கள் ட்ராகன் ட்ராஃப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து அஜித் 99 அப்படின்னு இருக்குது, அஜித் 99 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ 150 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள், நான் பென்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அஜித் 150 ரேங்க் 1 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலா செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் ஏன் இந்த டாலர் சிம்பிளுக்காக F4 கொடுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாலர் சிம்பிள் இல்லை அப்படின்னா ஃபார்முலா வந்து தப்பாக எடுத்துக்கும், நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. ஃபர்தராக எக்ஸல் சம்மந்தமான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பாருங்கள். ஸோ இது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் மெசேஜரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.